இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலருக்கு தாடியோட அவருடைய முகத்தை வைத்து கண்ணாடியில பாக்குறது அவருக்கு வெக்கம், அதை ஒரு சீன்னு நினைக்கிறாரு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முந்தி போயிட்டு கொஞ்சம் ஷேவண்டு பண்ணிட்டு போனா நல்லமுன்னு நினைக்கிறார், தாடிய கேவலமாக நினைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்க்கையில் அந்த தாடியில கை வச்சதே கிடையாது. மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டு, உங்களோட மீசையே கத்தரிச்சுக்கோங்க, ஷார்ட் பண்ணுங்க, தாடிய அவ்ஃபிரு அப்படி பேசாம வளர்றதுக்கு விட்டுருங்க, தாடியில கை வைக்க போவான். நாளைக்கு நாங்கள் மௌத்தா போய்த்து எங்களை ஜனாசாவாக வைக்கும் பொழுது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சுன்னத்தை எங்களோட உடம்புல மிஞ்சிக்கும் என்றால் அது எங்கட முகத்தில் இருக்கிற தாடி மட்டும் தான். சகோதரர்கள், தயவு செய்து தாடியில கையை வச்சிருவான். ஒன்றிக்குது தாடியை வைக்கிறது, இன்னொன்றிக்குது தாடியை வைக்க அமைக்கிறது, இன்னொன்றிக்கிறது அந்த சுண்ணத்தை கேவலமாக நினைக்கிறது. இது பயங்கரம். ஒரு ஆள் தாடியை பெய்து மூஞ்சில கண்ணாடியை பார்த்து அதை கேவலமாக நினைக்கிறாராக இருந்தால், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு இந்த தாடி பசந்து இல்லைன்னு ஒரு ஆள் நினைக்கிறாராக இருந்தால், உலமாக்கள் எழுதுறாங்க, அவருடைய அந்த இமாம்கிட்ட பேர் எனக்கு நினைவில்லை, எழுதுறாங்க அவருடைய உள்ளத்துல முனாஃபிக் நிஃபாக்குடைய தன்மைக்கு நான் பயப்படுறேன். அவர் அதை கேவலமாக நினைக்கிறார். ஒரு இடத்துக்கு போகும் பொழுது கரண்ட காலுக்கு கீழே ஈக்கக்கூடிய அந்த அந்த உடுப்பை கரண்ட காலுக்கு மேலே உடுக்கிறத ஒரு ஒரு வெக்கமாக கருதுறாரு. மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது, நீங்க உடுக்கிற ஆடைகள் உங்களோட கரண்ட காலுக்கு மேலே ஈக்கணும். இன்னைக்கு அந்த சட்டத்தை எம்எல்சிலர் விளங்கி இருக்கிறது, அது மஸ்ஜிதில் மட்டும்தான் அந்த சட்டம். தொழுவ போகல தான் நாங்க தூக்கி கொள்ளணும், வெளியே போக போல கீழே போட்டுவிடும். அன்பானவர்களே, அது ஒரு ஆள் இருக்குது செய்யறது, செய்யாமிக்கிறது ஒரு பக்கம், செய்யாமிக்கிறது தவறு தான், ஆனால் அந்த சுண்ணத்தை கேவலமாக கருதுறது, இதை சீண்டு நினைக்கிறது, இது ஒரு ஒரு படி மேல. இது ஆக பயங்கரமான ஒரு கேட்டகரி சகோதரர்கள். அல்ல, எங்க அனைவரையும் அதுல இருந்து பாதுகாப்போம். ஒரு ஆணுக்கு ஒரு ஆம்பளைக்கு அழகு அந்த முகத்துல இருக்கிற அந்த சீனத்தான தாடி தான் சகோதரர்கள். நாங்கள் சக்கராத்தில் இந்த மையத்தில் இயக்க போகல, அவரை கஃபன் செய்ய போகல கூட அந்த முபாரக்கான தாடியை நாங்கள் எல்லாத்தையும் மறக்கோம். தாடியை மறைக்கிறதில் அந்த தாடியை வெளியே போடுறது ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு 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 சுன்னத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வெளிப்படையான ஒரு சுன்னத்து. இந்த சுன்னத்து நாளைக்கு முன்கர் நக்கீர்கிட்ட நான் பதில் சொல்லும் பொழுது அந்த சுன்னத்தை என் முகத்தில் இருக்கும். அந்த இடத்துல முன்கர் நக்கீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம காட்டியது யாருன்னு கேட்கும் பொழுது, ஹா ஹாண்டு கத்தாம, இது என்னுடைய தூதர், என்னுடைய ஹபீப், நான் என்ற உசுரை விட என்ற புலையில விட நேசிச்ச தூதர் என்று சொல்லக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம்.